ஐஸ்வர்யோட பேச்சை கண்ணன் கேட்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. கதிர் ஐஸ்வர்யா கிட்ட வந்து பயங்கரமா அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வீடியோ போடாதப்பா அண்ணன், இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டுச்சு, ஊர் முழுக்க உங்களை நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்களா அப்படிங்கிற சொல்லுவோம். பேசுறவங்க பேசிட்டு போறாங்க ஆயிரம், ஆனா நாங்க கண்டிப்பா ஒரு நாள் ட்ரெண்டாக தான் போறோம், ஏன் மாமா வந்து எங்களுக்கு காசு கொடுக்க போறாரா அப்படிங்கிற நல்லாவே வாயடிச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வேலைக்கு போகாம கண்ணே இருக்காரு. இது எல்லாத்தையுமே கதிர் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு கேட்டிருக்காரு. அந்த புள்ளதான் அறிவு இல்லாம ஏதாச்சும் பண்ணிக்கிருக்கா அப்படின்னா, நீ மடா பார்த்து சுதாரமா நடந்துக்க அப்படிங்கிற சொல்லிக்கிருக்காங்க. இப்ப ஹோட்டலுக்கு பொருளும் அவங்களுக்கு காசு எல்லாம் வச்சிருந்தாரு கதிர், அது எல்லாத்தையுமே இப்ப கண்ணை கிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செலவுக்கு வந்து இப்ப மூர்த்தி கிட்ட கேக்குறாரு. மூர்த்தி பார்த்தனா ரம்மியுமே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இப்ப லோடு இறக்கறக்காண்டி மூர்த்தி ரம்மியை திணறிக்கிட்டு, அந்த சமயத்துல ஜீவா அது வழியா போறாங்க. இப்ப மூர்த்திக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, அந்த மூட எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு போறாங்க.